ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பைனாப்பிள் வச்சு பார்பிக்யூ ஸ்டைல்ல ஒரு ஸ்நாக் பண்ண போறோம். பைனாப்பிளோட சேர்த்து இதுல நம்ம மெயினா யூஸ் பண்ற இன்கிரிடியன்ட் என்னன்னா சின்னமன் பவுடர், அதாவது பட்டைப்பொடி. இது ஜீரண சக்திக்கு உதவும். அதனால தான் பார்பிக்யூ ஹோட்டல்ஸ்ல இதை ஒரு ஆப்ஷனல் டிஷ்ஷா கொடுக்குறாங்க. ஸோ வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். 50 கிராம் பட்டையை வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பட்டை பொடி எடுத்துக்கோங்க. சுகரை மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன், அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சாட் மசாலா, இது ஆப்ஷனல் தான். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு ஒரு அரை டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பைனாப்பிளை இதில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க, மசாலா படுற மாதிரி. இதே மாதிரி எல்லா பீசஸையும் போட்டு எடுத்துக்கோங்க. இதை நம்ம கிரில் பேனில் போட்டு எடுத்துக்கலாம். எங்கிட்ட கிரில் பேன் இல்லாதனால நான் தோசை சட்டியில் போட்டு எடுக்க போகிறேன். தோசை சட்டி எடுத்துக்கோங்க, அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுங்க. எல்லா சைடும் டோஸ்ட் ஆகிற அளவுக்கு பரட்டி பரட்டி போட்டுக்கோங்க. நம்மளோட பார்பிக்யூ ஸ்டைல் பைனாப்பிள் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணுங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.